தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டிஎன்பிடி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். தொலைந்து போன ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திரும்ப பெறுவது எப்படி? இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஏரியால இருக்கிற அரசு இசேவை மையத்துல வந்து தொலைந்து போன ரேஷன் கார்டு பற்றிய தகவல்களை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது ரேஷன் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா இந்த மெத்தட் வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களால வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். பெட்டிஷன் ப்ராசஸிங் போர்ட்டல், ஆன்லைன் பெட்டிஷன் போர்ட்டல் மூலமா வந்து நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ் ஆன ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இது இல்லாம வந்து வேற வழிமுறைகள்ல வந்து தொலைந்து போன ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வாங்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பல நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இணையதள முகவரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. gdp.tn.gov.in இந்த இணையதளத்துல தான் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்காக மட்டும் இல்லங்க, பல சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல நம்ம பார்க்க போறது ரேஷன் கார்டு மிஸ் ஆனா எப்படி அப்ளை பண்றது. ஓகே, இதை வந்து ஓபன் பண்ணுங்க. ஹோம் பேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்களா, ஆன்லைன் பெட்டிஷன் இந்தியன் சிட்டிசன், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க தமிழ் பதிப்பு, இதை கிளிக் பண்ணி லாங்குவேஜ் தமிழ்ல மாத்திக்கோங்க. இணைய வழி மனுக்கள் இந்தியர்கள், இங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்து வந்து இந்த குறியீடு, இங்க என்ன குறியீடு காட்டுதோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்க. ஓடிபி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கொடுத்த மொபைல் எனக்கு வந்து ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்க கொடுத்து சமர்பி அப்படின்னு கொடுத்தோன்னே உள்ள லாகின் ஆயிடும். இங்க வந்து நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போறீங்க. இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மனு வகை, புதிய மனுவா இல்லைன்னா வந்து ஏற்கனவே அப்ளை பண்ண மனுவுக்கு வந்து நீங்க ரீ அப்ளை பண்றீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து துறை, இது வந்து ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதனாலதான் வந்து இந்த டிராப் டவுன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகல. நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். துறை எந்த டிபார்ட்மெண்ட், இங்க வந்து கிராம வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கல்வித்துறை, அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கும். நமக்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறைன்ற ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மனு பரிசீலனை அலுவலக நிலை, இங்க வந்து கலெக்டரேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மனு முதன்மை பிரிவு, நீங்க கொடுக்க போற மனு வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்றது இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை, சிவில் சப்ளைஸ், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து மனுவோட துணை பிரிவு, இங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதிய குடும்ப அட்டை கோரிக்கை அல்லது நகல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மனு விவரம், அதாவது வந்து நீங்க வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு, அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி வந்து கொடுக்கணுன்ற மாதிரி வந்து நீங்க அதை என்டர் பண்ணுங்க. லெட்டர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணியும் இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதே இடத்துல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். உங்களுடைய மாவட்டம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து இங்க உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த டீடைலையும் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களை பத்தின தகவல், இங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும், இங்க உங்களுடைய பாலினம், ஆதார் எண், இந்த ஸ்டார் மார்க் இருக்கிறதுலாம் கம்பல்சரி, அது இல்லாம இருக்கிறதுலாம் வேண்டாம். ஆதார் எண் நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுடைய முகவரி, மாவட்டம், உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், என்ன சமூகம், சிறப்பு பிரிவு, மின்னஞ்சல், இதெல்லாம் நீங்க கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுடைய தெரு, வட்டம், பகுதி, வருவாய், கிராமம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைனலா சேமி அப்படின்னு கொடுத்தோடனே ஒரு சில நிமிடங்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அவசரப்பட்டு எஃப்ஐ எழுத்துறதோ இல்ல பேக் போறதோ மறுபதிவு எழுத்துறதோ பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும். அவ்வளவுதாங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து 2-3 weeks வந்து கண்டிப்பா அப்டேட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.